Hi bro, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரொம்ப அழகான ஒரு பென்சில் பவுச் தான் நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து பேக் டு ஸ்கூல் ஸ்கூல் தொடங்க போகுது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 தேவையானது. அதுவே நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா தே வில் லவ் இட். நான் கன்ஃபார்மா சொல்றேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல அழகான ஒரு பென்சில் பவுச் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக் வந்து ஒரு ரயான் ஃபேப்ரிக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் பேஸ் இருக்க ஃபேப்ரிக். ஸோ இது வந்து ஒரு கேர்ள் பேபிக்கு நம்ம வந்து தைக்கிறதுனால நான் கொஞ்சம் பிங்க் பேஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த துணி வேணால் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லைனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ், அதை வந்து துணியோட ராங் சைடில் வச்சு ஒரு வாட்டி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக் வந்து அந்த இன்டர்ஃபேஸிங் மேலே நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து சேம் கலர் லைனிங், உங்களுக்கு வந்து என்ன கலர் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைனிங்கும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் ஃபேப்ரிக்கை என்ன இன்டர்ஃபேஸிங்கில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் ஆகி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பின்னாடி வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் இது. ஓகே, ஸோ இப்போ லைனிங் வந்து நான் வந்து 9 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். இது வந்து துணி ஃபோல்டட் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து 18 இன்ச்சஸ், அதில் பாதி வந்து 9 இன்ச்சஸ். இப்போ ஓப்பன் பண்ணனா 18 இன்ச்சஸ். அது அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் ஃபோல்ட் பண்ணி மெஷர் பண்ணனா அதே சேம் 9 இன்ச்சஸ். ஸோ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் எவ்வளவோ அதே அளவு தான் நீங்கள் வந்து இதுவும் எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பவுச், அதாவது பென்சில் ஸ்கெட்சு க்ரையான்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி. இதுக்கு தேவையான ஜிப் இது, நல்லா பெரிய ஜிப், ஒரு 15 இன்ச்சு ஜிப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வேலை சின்ன பவுச்சாக வேணும்னா 9 இன்ச்சு சொன்னது 5 இன்ச்சாக வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டி பவுச் இருக்கும், பென்சில் ஸ்கேல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இது 18 இன்ச் இருக்குது, எனக்கு தேவை 9 இன்ச். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை நான் ஹாஃபாக கட் பண்ணும்போது எனக்கு 9 இன்ச் 9 இன்ச்னு ரெண்டு ஃபேப்ரிக் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போது கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் மெயின் ஃபேப்ரிக். இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே ஜிப்பை எடுத்துக்கோங்க. ஜிப்போட நல்ல பகுதி வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வர மாதிரி இப்படி லே பண்ணணும். ஓகே, அதுக்கு மேலே வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ இதுதான் மெயின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு தையல் எல்லாமே உள்ளே இருக்கும். உங்கள் குழந்தைங்க வந்து ஜிப்பு மூடும் போது எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜிப்பை க்ளோஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு மேலே ஜிப்போட நல்ல பகுதி கீழே இருக்கணும், அதுக்கு மேலே லைனிங். இது மூணுத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பின் பண்ண பிறகு தேய்ங்க. ஈவனாக இருக்கணும், எங்கேயுமே மேலே கீழே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மேலே கீழே இருந்தால் பவுச் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ ஒரு வாட்டி இதை வந்து பின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு தையல் போட போகிறோம். இது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிப்பர் ஃபூட் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மல் ஃபூட்லேயே இதை தைக்கலாம். ஓகே, ரொம்ப ஜிப்புக்கு ஒட்டி நீங்கள் வர்ற தேவையில்லை, நார்மல் ஃபுட்டு வச்சே நீங்கள் வந்து இப்போ நான் தைக்க போகிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் தையல், கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஏன்னா என் பொண்ணு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா இதை பவுச்சை பார்த்துட்டு. பாக்ஸ் இருந்தாலும் இது வந்து தே ஃபைண்ட் இட் ஸோ க்யூட். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப்பை வந்து வெளியே எடுத்துடுறோம். ஸோ ஒரு சைடு நம்ம தைச்சாச்சு, அடுத்த சைடு எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா லைனிங் இது. ஸோ ஃப்ளாட்டாக லே பண்ணிட்டேன். அடுத்த சைடு மெயின் ஃபேப்ரிக்கை ஜிப்பு மேலே வைங்க, லைனிங்கை அதுக்கு அடியில் வைங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என் வீடியோ ரெஃபரன்ஸ்க்கு வச்சு எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். ஃபார் ஷுர் தே வில் லவ் இட். ஸோ இது மூணுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் தேய்ங்க. சப்போஸ் பின் இல்லைன்னா ஊசியோ நூலும் வச்சு ஹேண்ட்லேயே டேக் பண்ணிவிடுங்க. ஒரு சின்னதாக தையல் ஸ்ட்ரெயிட்டாக போட்ட பிறகு நீங்கள் தைக்கலாம். ஸோ போன வீடியோ வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் அயனிங் பாக்ஸ் இல்லை, இதை அயன் பண்ணி தான் தைக்கணுமான்னு. அயன் பாக்ஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க, துணியோட 4 சைடையும் இன்டர்ஃபேஸிங் வச்சு நீங்கள் தைச்சிருங்க. தைச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு செக்யூர் ஆகிடும். செக்யூர் ஆன பிறகு நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இன்டர்ஃபேஸிங் வைக்க காரணம் என்னென்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், இட் கிவ்ஸ் வால்யூம், கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இட்ஸ் பெஸ்ட் டு அயன். ஒன்ஸ் வந்து தச்சு முடித்த பிறகு மெயின் ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணுறேன், அது கீழே இருக்க லைனிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், ஃபினிஷ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம், அதாவது படிமானம் தையல், டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஜிப்புக்கு
பக்கத்தில் அந்த துணியை ஒட்டி ஜிப்பை மேலே போடக்கூடாது, ஜிப்பை ஒட்டி நம்ம வந்து துணி மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ இது போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து ஜிப்பை வந்து திறக்கும் போது துணி நிறைய வாட்டி மாட்டிடும். நீங்கள் பார்க்கலாம், அந்த பவுச்சும் சரி பேக்கும் சரி அந்த துணி மாட்டிக்கும். இப்படி தைக்கும்போது துணி வந்து உங்களுக்கு மாட்டாது, பர்ஃபெக்டாக இருக்கும். எத்தனை வாட்டி திறந்து மூடினாலும் ஜிப்பு வந்து எதுவுமே ஆகாது, கிளாத் வந்து அதில் இன்பிட்வீனில் மாட்டாது. உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சு நம்ம இதை மாதிரி தைக்கிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இப்படி ஃபோல்ட் பண்ணி இதோட கீழ்ப்பகுதியை தைக்கிறோம். ஸோ இந்த கீழ்ப்பகுதி ரெண்டு சைடை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாட் பவுச். ஸோ நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து பர்ஸு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம். மூணு சைடும் தைச்சிட்டிங்கன்னா இது வந்து நம்ம கடைக்கு கிடைக்கி கொண்டு போகிறதுக்கான தேவையான பவுச் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்க தைக்கணுன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எப்படி அதை வந்து பாக்ஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணணும் நான் சொல்லுவேன். கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுருங்க. தையல் போட்ட பிறகு இந்த ஹோல் இருக்குல்லையே அது வழியாக கையை விட்டு துணியை ஃப்ளாட்டாக ஆக்கிடணும். அதான் இப்போ நம்ம தைச்ச தையலும் ஜிப்பும் கரெக்டாக சென்டரில் மீட் ஆகணும். வச்சு இப்போ நம்ம இதை பின் பண்ண போகிறோம். இதுக்கு ரெண்டு சைடில் நம்ம இப்போ தைக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த சைடும் அதே மாதிரி பின் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். ஃப்ளாட்டாக வச்சு இப்போ இதில் ஒரு பின் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஜிப்பை உள்ளே தள்ளிடுங்க. நீங்கள் ஜிப்பை வெளியே தள்ளி தைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஜிப்பை அந்த இதை உள்ளே தள்ளிட்டு இப்போ இந்த டீத்தை வந்து ஒரு வாட்டி தைச்சிருங்க. எதுக்காகனா நீங்கள் மிஷினில் வச்சு தைக்கும்போது மிஷின் வந்து அந்த டீத்தை தைக்காது, கொஞ்சம் மேலே கீழே இழுத்துரும். ஸோ அந்த மாதிரி இழுக்காமல் இருக்கணும்னா ஒரு ரெண்டு தையல் சும்மா கையில் வந்து டேக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் மிஷினில் தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஃபினிஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா நீட் ஃபினிஷ் இருக்கணும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஜிப்பு பகுதி எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு பேக் ஸ்டிச் நான் கொஞ்சம் ரஃப் அடிச்சுருங்க. ரஃப் அடித்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ எண்டும் அதே மாதிரி பண்ணுங்க. ஸோ ஒரு சைடு தைச்ச பிறகு இன்னொரு சைடும் தைக்கணும். ஸோ இது வந்து ஃப்ளாட் பவுச்சுன்னு வாங்க. இது வந்து கலர் நீட் நீட் கலர் பென்சில்ஸ்லாம் ஃப்ளாட்டாக வேணும்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இதுதான் பேஸு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா மூணு நாலு பவுச் நீங்கள் ரெடி பண்ணலாம். இது ஃப்ளாட் பவுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஜிப்பை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நல்ல பக்கம் இருக்கும். இதோட கார்னரில் விரல விட்டு பாயிண்டி டிப் இந்த டிப்பை எடுத்து இந்த நாலு டிப்பையும் நம்ம தைக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஆனால் நான் தைக்கும்போது கிட்டத்தட்ட 1.5 இன்ச் வரைக்கும் தைச்சேன். ஸோ நீங்களும் வந்து 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு நல்ல பாக்ஸ் வந்து நல்ல உயரமாக இருக்கும், நல்லா அகலமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உயரம் அகலம் நிறைய வேணும்னா 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டு தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாலு கார்னரையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ண பிறகு நீங்கள் வந்து தைக்கலாம். ஓகே, இப்படி ஃப்ளாட்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ண பிறகு நீங்கள் இதை தைக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸி. வித்தின் 10 to 15 minutesல சூப்பரான பவுச் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து வேனிட்டி கேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம மேக்கப்லாம் இருக்கு இல்லையா, லிப்ஸ்டிக் மஸ்காரா காஜல் எல்லாத்தையும் இதில் போட்டு வைக்கிற பவுச் மாதிரியும் பண்ணலாம். வெறும் பென்சில் பவுச் மாதிரி இல்லாமல் மல்டி யூஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வரவங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ இப்போ 4 கார்னர்ஸையும் நான் இப்படி தைக்கிறேன். ஸோ 4 கார்னர்ஸும் தைச்சு முடித்தாச்சு. இப்போ நான் இந்த பவுச்சை வந்து உள்ளே திருப்புகிறேன். ஸோ ராங் சைடு வந்து உள்ளே போயிடணும், பிரிட்டி சைடு வந்து வெளியே வரணும். பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் இன்னும் நல்லா பிரைட் கலர் தான். ஆக்சுவலாக என் கேமரா அந்தளவுக்கு வந்து கேப்சர் பண்ணல, கொஞ்சம் லைட்டாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த லைட்டிங். ஸோ ரொம்ப அழகான பவுச் வந்து வித்தின் 10 to 15 minutesல ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து நான் ஒரு டேசல் பண்ணியிருக்கேன். அதாவது என் பவுச்சு வந்து லைட் ப்ரௌன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்குது. அதனால் ஒரு சின்ன லைட் ப்ரௌனில் டேசல் பண்ணியிருக்கேன் பிகாஸ் கிட்ஸ் லவ் டேசல். ஸோ இந்த டேசல் எப்படி பண்ணால் கண்டினியூ அந்த வீடியோவை பாருங்கள். நான் எண்டில் வந்து நான் அந்த டேசல் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்கும் இது பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டேசல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
டாசல் பண்ணுறதுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கங்க. எம்ப்ராய்டரி த்ரெட்டை ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி நடுவில் இன்னொரு எம்ப்ராய்டரி சேம் கலர் த்ரெட்டு வச்சு நம்ம வந்து ஃபர்மாக டை பண்ணிடணும். கொஞ்சம் லென்த்தியாகவே டை பண்ணுங்க, ஏன்னா நம்ம அதை வந்து அந்த ஜிப்பில் விட்டு நம்ம கட்ட போகிறோம். அதனால் சென்டரில் வச்சு நம்ம இதை டை பண்ணுறோம். இது வந்து உள்ளன் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, சாதா நூலில் கூட இதை நீங்கள் பண்ணலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளன் த்ரெட்டில் பண்ணும்போது நல்லா பஞ்சாக நல்லா இருக்கும், நல்லா கொத்து மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த முனையை வந்து கரெக்டாக எல்லாம் ஒன்றா கேதர் பண்ணி ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி ஆகிடும். இப்போது அதை வந்து நம்ம டைட்டாக செக்யூர்டாக கட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி டாசல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டைட்டாக கட்டுறோம். ஸோ இது வந்து தனியாக எதுவும் நீங்கள் துணியெல்லாம் எடுத்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை, லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் நீங்கள் இதை பண்ணிடலாம். ஸோ எண்டை வந்து அந்த ரொம்ப அன்ஈவனாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு ஈவனாக நல்லா வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி ஒரு சீப்பில் கூட நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டாசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டு பீடு நான் இதில் வந்து கோக்க போகிறேன். ஸோ இது வந்து பீடு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா இந்த பீட்ஸ் வந்து நீங்கள் போடலாம், இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பீடு வந்து கோத்த பிறகு ஒரு வாட்டி முடி போட்டு இதை வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு எண்டை மட்டும் நான் ஜிப்புள்ளே விட்டு நான் கோக்க போகிறேன். ஓகே, எல்லா ஜிப்லையுமே இந்த சின்ன ஹோல் இருக்கும், இந்த ஹோல் இல்லாத ஜிப்பே வருத்து இல்லை. ஸோ அந்த ஹோலில் கரெக்டாக இந்த டாசலை விட்டு நம்ம கட்டுறோம். ஸோ இந்த டாசல் சுடிதாருக்கு ப்ளவுஸ் நெக்லைனுக்கு கூட நீங்கள் தைக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பவுச் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த பவுச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி பவுச்சஸ் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சி நெக்ஸ்ட் டைம் வித் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை பை.